ஸ்ரீகுருப்பியோ நம பரமகுருப்பியோ நம ஸ்ரீமத ஆனந்தீர்த்த பகவத்பாதாச்சாரியோ நம நம கல்யாணாத்மதகாத்ராய கமிதார்த்தப்ரதாயினே ஸ்ரீமத் விங்கடநாதாய ஸ்ரீநிவாசாய தே நமோ நம கல்யாணாத்மதகாத்ராய கமிதார்த்தப்ரதாயினே கடிகாச்சலநிவாசாய நரசிம்மாய நமோ நம உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம். ஆபாதமணி பர்யந்தாம் குருநாமாக்ரிதம் ஸ்மரேத் தேன விக்னா ப்ரணத்யம் தே சித்யந்தத மனோரதஹ. பிரதமோ ஹனுமோன்நாமோ தித்யோ பீமயேவ ச பூர்ணப்ரஜ்ஞம் த்ரிதேயத்வோ பகவத் கார்யசாதகம் ப்ரஹ்மாந்தாக்ருஹஸ் சாக்ஷாத் திஷ்டத் தெய்வம் ஸ்ரீயப்பதிஹ ஆச்சார்யா ஸ்ரீமதாச்சார்யா சந்தமே ஜன்மஜன்மணி அப்ரமம் பங்கரஹிதம் அஜடம் நிபலம் சதா ஆனந்ததீர்த்தமுதலம் பஜே ராபத்ரயாபகம். சித்ரைபதை சகம்பீரை வாக்கைர்மானைரகண்டிதை குருபாவம் விஜயம் தே பாதிஸ்ரீஜயதீர்த்தவாக் அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்தர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்தகுருர்பூயாத் அசமிதிஷ்டார்த்தசித்தயே. பக்தானாம் மனசாம் போஜமானவே காமதீனவே நமதாம் கல்பதருவே வஜீந்திரகுருவே நம. பிரணமத் காமதேனும் ச பஜச்சரோத்தரமம் ஸ்ரீபவபோதகிருத்பாதம் சிந்தாமணி உபாஸ்மஹே. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீகுருப்பியோ நம ஹரி ஓம். ஆராதனை என்றால் என்ன? அலங்கார பிராமணர்கள் என்றால் என்ன? ஆராதனை என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது மகான்களின் ரூபம். ஒவ்வொரு மகானின் ஆராதனையும் ஆங்காங்கே கிரமப்படி செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். அன்றைய தினத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு மடத்திற்கு சென்று அன்றைய ஆராதனை மகோத்சவத்தில் கலந்து கொண்டு அந்த மகானின் அனுகிரகத்தை பெற்று அதன் மூலமாக ஹரியின் ஆசியை பெற்று அவரின் தீர்த்த பிரசாதத்தை சுவீகரித்து வந்தோம் என்று சொன்னாலே அன்றைய தினம் நமக்கு சுபதினம். அன்றைய தினம் நமக்கு பெரும் பாக்கியம் கிடைத்தது என்று அர்த்தம். ஆராதனை என்றால் என்ன? ஒரு மகானுடைய புண்ணிய தினத்தில் அவருடைய ஞாபகார்த்தமாக அனுஷ்டிக்கும் வைதீக காரியங்களையே ஆராதனை என்கிறோம். அவரது நினைவாக அவரது உபாசனமூர்த்தி பகவானுக்கு ஆராதனை செய்கிறோம். அதே பகவான் மூர்த்தியை உத்தேசித்து அந்த மகானின் பிருந்தாவனத்தில் நித்தியப்படி பூஜைகள் நடந்து வருகின்றன. ஒவ்வொரு பிருந்தாவனத்திலும் மூன்று பேர்களை நாம் பூஜிக்கிறோம். பிருந்தாவனத்தின் உள்ளே பிரகாச ரூபத்தில் எழுந்தருளியிருக்கும் மகான், இரண்டாவது அவர் அந்தர்யாமி ஸ்ரீ முக்கிய பிராணர், மூன்றாவது அவரது அந்தர்மியான பகவன் மூர்த்தி. இப்படி மூன்று பெயர்களையும் உச்சரித்துத்தான் ஆராதனை என்கின்ற ஒரு சம்பவம் நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மகானின் ஆராதனை தினம் ஐந்து பிராமணர்களை நாம் பூஜிக்கிறோம். அதன் தாத்பரியம் என்னவென்று சற்று பார்த்தோமேயானால், மூலரூபி ஸ்ரீ
நாராயணன் ஜகத்தினை சிருஷ்டி செய்ய வேண்டி தானே நான்கு ரூபங்களில் வெளிவருகிறார். அந்த ரூபங்கள் ஒன்று அனிருத்த, ரெண்டு பிரத்யும்ன, மூன்று சங்கர்ஷண, நான்கு வாசுதேவமூர்த்தி. ஒரே சுவாமி நான்கு ரூபங்களில் தோன்றி நான்கு விதமாக இயங்குகிறார். அனிருத்த ரூபத்தில் சிருஷ்டியும், பிரத்யும்ன ரூபத்தில் பாலனம் அதாவது காப்பாற்றுதல், சங்கர்ஷ்ண ரூபத்தில் சம்ஹாரம், வாசுதேவ ரூபத்தில் மோக்ஷ சுகம் அளித்தல் என்னும் நான்கு வியாபாரங்களை பகவான் செய்கிறார். இவரது மூலரூபம் எது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய மூலரூபம் நாராயண ரூபம். அதை ஐந்தாவதாக நாம் நினைவுபடுத்தி கொள்ளுகிறோம். இந்த ஒவ்வொரு பகவத் ரூபத்தையும் ஒவ்வொரு பிராமணரின் அந்தர்யாமியாக பாவித்து உச்சரித்து நாம் ஐவரை ஆராதனை காலத்தில் பூஜிக்கிறோம். துவைத்த மத மகான்கள் யாருமே ஆராதனையை தனக்காக என்று ஏற்றுக்கொள்ளுவதில்லை. அவருக்காக நாம் செய்யும் பூஜைகளை அவர் அன்புடன் ஏற்றுக்கொண்டு, அந்த மகான் ஏற்றுக்கொண்டு அதை அவருக்கு உள்ளே இருக்கும் பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் செய்கிறார்கள். எப்படி அர்ப்பணம் செய்கிறார்கள் என்று சொன்னால், ஸ்ரீ முக்கிய பிராணர் மூலமாக அதை அர்ப்பணம் செய்கிறார்கள். உள்ளத்தில் விஷ்ணு சிந்தனை ஏற்பட்டால் அப்போது உள்ளமும் உடலும் சுற்றுமுற்றும் எல்லாமே பவித்திரமாகிறது. அந்த நினைவை உண்டு பண்ணுபவர் வாயு பகவான். எல்லார் உள்ளத்திலும் விஷ்ணுவின் நினைவு என்னும் மகா பிரசாதத்தை வாயுதேவர் கொண்டு வருவதன் மூலம் எல்லா உலகங்களையும் அவர் புனிதமாக்குகிறார். இந்த தேவர்களின் கூட்டத்தில் வாயு பகவான் சிரேஷ்டர் ஆதலால் இவருக்கு பிரம்ம என்ற பெயரும் உண்டு. பிரம்ம என்ற சப்தம் நாராயணனையும் குறிக்கிறது. வாயுதேவருக்கும் இப்பெயர் உண்டு என்பதை ஐத்ரேய பாஷ்யம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சர்வ தேவதைகளிலும் உள்ளே உட்சென்று ஊடுருவி நிற்கும் மகான் ஸ்ரீ வாயுதேவர். ஸ்ரீ முக்கிய பிராணர் தமது தேகம் முழுவதிலும் ஆங்காங்கே ஸ்ரீ ஹரியின் வெவ்வேறு ரூபங்களை தாங்கி நிற்கிறார். ஆகவே வாயு பகவான் விஷ்ணு பிரதீபமாக நிற்கிறார். இவரை பூஜித்து பக்தி செலுத்தினால் ஸ்ரீஹரிக்கு சந்தோஷம் ஏற்பட்டு சீக்கிரத்தில் அனுகிரகம் செய்கிறார். வாயு பகவான் தனது தேகத்தின் அவ்யங்களில் தாங்கி நிற்கும் விஷ்ணு ரூபங்களை நாரத புராணம் அழகாக வர்ணிக்கிறது. ஸ்ரீ ருத்ரதேவர் முதற்கொண்டு எல்லா தத்வாபிமானி தேவர்களுக்கும் ஆணையிடுபவர் ஸ்ரீ முக்கிய பிராணர். இவருக்கும் பிரம்மாவிற்கும் ஆணையிடுபவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆகவே வாயுதேவரின் மூலமாக ஸ்ரீ ஹரி சர்வ ஜீவர்களையும் இயங்கும்படி செய்கிறார். ஆகவே இந்த ஆராதனை காலத்தில் நாம் அலங்கார பிராமணர்கள் வாயிலாக அனிருத்த, பிரத்யும்ன, சங்கிருஷ்ண, வாசுதேவ, நாராயணன் என்று சொல்லக்கூடிய
ஐந்து ரூபங்களில் ஐந்து அலங்கார பிராமணர்களை அமர்த்தினோம் என்று சொன்னால் அந்த யதிகள் மகான்கள் அவருக்குள்ளே இருக்கும் பரமாத்மாவிற்கு அர்ப்பணம் செய்கிறார்கள். வாயு பகவான் மூலம் அதை ஹரிக்கு அர்ப்பணம் செய்கிறார்கள். ஸ்ரீ ராகவேந்திரரின் அந்தர்யாமி பகவத் ரூபம் சீதாபதி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீ வியாசராஜரின் அந்தர்யாமி ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன், ஸ்ரீ வாதிராஜ குருவின் லக்ஷ்மி சமேத ஸ்ரீ ஹயக்ரீவமூர்த்தி, ஸ்ரீ ரகோத்தம தீர்த்தரின் பகவத் ரூபம் சீதாபதி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. இந்த ஆராதனை தினத்தை 3-5 என்ற வகையில் பிராமணர்களை வர்ணம் செய்வது உண்டு. ஐவரையும் உட்கார வைத்து அவர்களுக்கு ஆவாகனம் செய்து தலையிலே நமோ சந்தாய சகஸ்திரமூர்த்தி என்று சொல்லி அக்ஷதையை சமர்ப்பித்து பிறகு அவர்களுடைய பாதங்களை அலம்பி அந்த பாத பிரக்ஷாணத்தை தன்னுடைய அனைவருக்கும் சிரசிலே புரக்ஷணம் செய்கிறார் என்று சொன்னால் மிகவும் மிகவும் பாக்கியமான ஒரு விஷயம். அந்த பாத பிரக்ஷாணத்திற்கும் ஒரு மகித்துவம் உண்டு. எப்படி என்று பார்த்தோமேயானால் அலங்கார பிராமணனின் ஒவ்வொருவரையும் அனிருத்த பிரத்யும்ன சங்கிருஷ்ண வாசுதேவ நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஐந்து பிராமணர்களின் பாதங்களையும் நீரினால் அலம்பும்போது ஜல அபிமானி தேவத்தை பிரீத்தி அடைகிறார். இந்த பிரம்மஞானியின் பாதத்தில் ஜலம் அர்ப்பணம் செய்வதனால் இந்த தேசம் சுபிக்ஷமாக இருக்கும். இவருடைய வலது பாதத்தை நீரினால் பூஜிப்பதினால் இங்கு உள்ள நம் எல்லோருடைய இந்திரியங்கள் மீ வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய அனைத்து இந்திரியங்களையும் பயன் உள்ளதாக ஆகட்டும். இவரது இடது காலில் நீர் ஊற்றி பூஜிப்பதால் நமது இந்திரியங்களின் சக்தி அதிகரிக்கும். இரு பாதங்களிலும் மாறி மாறி நீர் ஊற்றி பூஜிப்பதனால் இங்கு நிற்கும் தேவர்கள் திருப்தியடைந்து தேசத்தை காப்பாற்றி நமக்கு அபயமளித்து தீங்கு விளைவிக்கும் தீய சக்திகளை அழிக்கும் தன்மை உடையது என்பதனால் அலங்கார பிராமணர்களின் பாத பிரக்ஷாணம் செய்து அதை அனைவருடைய சிரசிலும் புரோக்ஷணம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு பெரும் பாக்கியம் கிட்டும் என்பதில் ஐயமில்லை. இந்த மகானின் ஆராதனை தினத்தன்று 2-3-5 என்று பிராமணர்களை வர்ணித்து அவர்களுக்கு அக்ஷதை சமர்ப்பித்து அலங்காரம் செய்தோம் என்று சொன்னால் சாக்ஷாத் பரமாத்ம ரூபியான ஸ்ரீ ஹரியின் அனுகிரகம் நமக்கு கிட்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையினால்தான் மூளை முடுக்கிலெல்லாம் இருந்து கொண்டு பாரத தேசத்தில் எந்த மூலையில் எந்த நதிதீரத்தில் எந்த ஒரு யத்திகளின் பிருந்தானம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்களுடைய பிருந்தாவன பிரவேச தினமான அந்த சமயத்தில் ஆராதனை இன்றும் நடந்து கொண்டே இருப்பதால்தான் இன்றைக்கும் இந்த பாரத தேசம் சுபிக்ஷமாக இருப்பதற்கு நமக்கு வாயு பகவானின் அனுகிரகத்தாலும் குருகளின் மகான்களின் ஆசீர்வாதத்தாலும் ஸ்ரீஹரி அனைவரையும் ரட்சித்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகையினால்தான் இன்றைக்கும் அவரவர்கள் தகுந்தாற்போல் அருகிலுள்ள
மடத்திற்கு செல்கிறார்கள். மற்றும் சிலர் எங்கே மூல பிருந்தாவனம் இருக்கிறதோ அங்கே சென்று ஆராதனை மகோத்சவத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த மகானின் அனுகிரகத்தையும் வாயு பகவானின் அனுகிரகத்தையும் அவர்கள் மூலமாக ஸ்ரீ ஹரியின் அனுகிரகத்தையும் பெற வேண்டும் என்ற ஆசையினால் அவரவர்கள் ஆங்காங்கே சென்று இந்த ஆராதனை மகோத்சவத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். முடியாதவர்கள் வரும் காலங்களிலாவது அருகில் இருக்கும் மடத்திற்கு சென்று அநேகமாக அனைத்து மடங்களிலும் ஆராதனை வைபவம் என்பது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. பிருந்தாவனம் இல்லை என்றாலும் அந்த மகானின் அந்த பிருந்தாவன பிரவேசத்தை முன்னிட்டு அன்றைக்கு நடத்தப்படும் ஆராதனை அவருடைய படத்தை வைத்தாவது செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகையினால் அனைத்து சஜ்ஜனர்களும் அந்தந்த மடத்திற்கு சென்று பகவானின் அனுகிரகத்தை பெற்று நாமும் ஹரியின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாக ஆவோம் என்று சொல்லி இந்த 2 நிமிடம் ஆராதனை என்றால் என்ன, அலங்கார பிராமணர்கள் என்றால் என்ன என்பதை பற்றி உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைந்து அனைவருக்கும் சர்வ வல்லமை படைத்த ஸ்ரீ ஹரியின் அனுகிரகமும் ரகோத்தம ராகவேந்திர தீர்த்தரின் அனுகிரகமும் அவர்கள் மூலமாக ஸ்ரீ சீதாபதி மூலராமச்சந்திரின் அனுகிரகமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மங்களம் கோச்சலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி ஜனுகதாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீயகாந்தாய கல்யாணநிதையே நிதயத்தினாம் ஸ்ரீவெங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் மங்களம் மங்களம்.